நெருக்கமா இருக்காதீங்க, போங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். அங்க உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது உங்க போன் நம்பர் கரெக்டா கொடுங்க. உங்க போன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, அப்பதான் உங்க சர்டிபிகேட் எடுக்க முடியும், இல்ல எடுக்க முடியாது. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தேய்க்காதீங்க, தேய்ச்சு விடாதீங்க. மெடிசன் கொடுப்பாங்க, மெடிசன் வாங்கிட்டு போயிருங்க. நீங்க நம்பர் கரெக்டா தரலீங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது. ஏன்னா நீங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிறீங்க, நீங்க சொல்றது அவங்களுக்கு கேட்காது. அதனால நீங்க வெரிஃபை பண்ணிக்கீங்க. இப்ப நான் சத்தமா பேசுற மாதிரி ரெண்டு மாஸ்க் போட்டிருக்கேன், சத்தமா சொல்லி நம்பர் கரெக்டா சொல்லி வெரிஃபை பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுதிருங்க. ஒரு பேப்பர் எழுதிட்டீங்கன்னா காமிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு வராத காரணம் நீங்க நம்பர் தப்பா கொடுத்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. கொஞ்சம் கேப் போட்டு நில்லுங்க. அப்படியே மூக்குக்கு வாய்க்கு மாஸ்க் போடுங்க, ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி போடுங்க. முகக்கவசம் கட்டாயமா போடணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு வேகமா கொரோனா பரவிட்டு இருக்குன்னு தெரியும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்குள் வந்துருச்சு தமிழக அரசு நடவடிக்கைகள. யாரு வந்தாலும் நிக்கிறீங்களா, அஞ்சடி இந்த கேப் தள்ளி நிக்கணும், அஞ்சடி தள்ளி நிக்கணும். அப்பப்போ சானிடைசரோ சோப் போட்டு கழுவி